தமிழிஞ்சங்களுக்கு வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியினரின் கோரிக்கைகள் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அமளியில் ஈடுபட்ட அவர்களை அரைக்காவலர்கள் அங்கிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். அந்த வெளியேற்றத்தின் போது ஸ்டாலினின் சட்டை கிழிப்பு மற்றும் உறுப்பினர்கள் சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டன. இதை கண்டித்து மெரினாவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திரு ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதையடுத்து தமிழகத்தில் ஆங்காங்கே தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாலை திரு ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இது தமிழக ஜனநாயகத்தின் ஒரு இருண்ட தினம் என்றும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதை பற்றி ஏற்கனவே ஆளுநரிடமும் பிரதமரிடமும் மனு அளித்திருப்பதாகவும், தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். தேவை இருப்பின் மக்களை திருட்டி ஜனநாயகத்தை காப்போம் என்றும் அவர் உறுதி கூறினார். சசிகலாவின் பினாமி ஆட்சியை வேறறுப்போம் என்று அவர் உறுதி கூறினார். பிறகு சட்டப்பேரவையில் தாங்கள் தாக்கப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் அராஜகத்தின் உச்சக்கட்டம் என்றும் அவர் தெரிவித்தார். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.